Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Anwar Islamiy sondangale, naam ippozhudhu sadhanaiyalarudan oru sandhippu endra nigazhchiyil ungal anaivarum sandhippadhile perumagizhchi adaigirom. Alhamdulillah. Inshallah indha nigazhchiyin thodaraga samudhayathil maaperum sadhanai padaikkoodiya palveru sadhanaiyalargalai naam petti edukka irukkirom avargalude anubavangalai makkalukku valanga irukkirom. Alhamdulillah. தொடர்ந்து எங்களோடு நீங்கள் பயணிங்கள். இப்பொழுது இந்த வாரம் நாம் சந்திக்க இருக்கின்ற ஒரு மாபெரும் சாதனையாளர் யாருன்னு சொன்னால், மக்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர்கள், அவர்களை பற்றி அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சித்தார்கோட்டையினுடைய சீரிய சிந்தனையாளர், தற்பொழுது மலேசிய மண் முழுவதும் மகத்தான சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சாதனையாளர், சமூக சேவையாளர், மக்களோடு இனிமையாக ஒரு பழகக்கூடிய ஒரு புன்சிரிப்புக்கு சொந்தக்காரர், பினாங்கு தாருலும் தாவூதியா மதரசாவினுடைய சங்கைக்குரிய முதல்வர், இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இப்பட்ட அற்புதமான ஒரு கல்வி சிந்தனையாளர் அவர்களைத்தான் நாம் இப்போது சந்திக்க இருக்கின்றோம். மௌலானா மௌலவி அல்ஹாஜ் முகமது ஹபீப் மன்பாயி ஹதரத் அவர்கள், அவர்களை மதரசா சலாயாங் மதரசா இமாம் கசாலி பேட்டி எடுப்பதிலே மாபெரும் மகிழ்ச்சி கொள்கிறது. காரணம், மதரசா இமாம் கசாலிக்கு மாத்திரமல்ல, மலேசியாவிலே பல்வேறு மதரசாக்களை உருவாக்கி அதை நல்ல முறையிலே அதற்கு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆலோசனையாளர் என்ற அடிப்படையிலும் நாம் அவர்களை சந்திப்பதிலே மதரசா இமாம் கசாலி பெருமிதம் கொள்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நலமாக இருக்கிறீர்களா? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சரியா உஸ்தாத், உங்களுடைய கல்வி எப்படி துவங்கியது என்பதை முதலில் நேயர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்ஷா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அம்பியா வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கிருபையினால் மார்க்க கல்வியை பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியிருக்கிறான். இது அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு நியமத்தாக, ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன். இரண்டாவது, இந்த மார்க்க கல்வியிலே நான் நுழைவதற்கு என்னுடைய மூதாதையர்களுடைய துவாபரக்கத்தும் அதற்கு ஒரு காரணம் என்பதை இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மூதாதையர்கள் என்று சொன்னால், என்னுடைய தகப்பனார் மௌலானா மருகும் அப்துல் ஹய் ஆலி பாக்கவி அவர்களும், அவர்களுடைய தகப்பனார் மௌலானா முகமது லுபை ஆலி பாக்கவி அவர்களும், அவர்களுடைய தகப்பனார் மௌலானா நெய்னார் முகமது ஆலிம் அவர்களுடைய இந்த மூன்று மாபெரும் அறிஞர் பெருமக்களுடைய துவாபரக்கத்தினால் அல்லாஹு தாலா எனக்கு இந்த ஆலிம் என்ற ஒரு வாய்ப்பை, இந்த சிறப்பை அல்லாஹு தாலா எனக்கு தந்திருக்கிறான் என்பதைத்தான் நான் இந்த நேரத்தில் பணிவாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்கள் சொல்வதை பார்த்தால், உங்கள் குடும்பம் முழுவதும் பரம்பரை பரம்பரையாக பல ஆலிம்களை கொண்டவர்கள் என்பது ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயமா இருக்கிறது. இல்லை, அதுதான் உண்மை. ஆனால் இந்த பெரிய ஆலிம்களாக அவர்கள் இருந்து நமக்கு துவா செய்தார்கள். நிச்சயமாக அவருடைய துவாபரக்கத்து தான் நம்மை ஆலிமாக ஆக்கியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் நாம் ஆலி மதரசாவுக்கு போகக்கூடிய நேரத்தில் எங்களுடைய தாப்பனார் அவர்கள் ஹயாத்தோடு இல்லை, அவர்கள் மருகமாகிவிட்டார்கள். இருந்தாலும் அந்த சிறிய வயதில் ஆலிமாக படிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் என்னுடைய தாயார் அவர்கள் எங்கள் சித்தார்கோட்டை என்ற கிராமத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தேவிப்பட்டினம், ஒரு அழகான ஊர். அங்கே மதரசா அமானியா என்று ஒரு மதரசா ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில். இன்றைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் ஆலி உலமாக்கள் எல்லாம் அங்கே ஆரம்பத்தில் ஓதியவர்கள் தான். ஆனால் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நிகர நிறைய ஆலிம்கள் அங்கே ஓதி இன்று மிகச்சிறந்த அந்தஸ்திலே சமுதாயத்தில் இன்று பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லா. அந்த வகையிலே முதலாவது ஜுமுரா என்று சொல்லக்கூடிய அந்த 7 ஆண்டுகளுடைய துவக்கம், முதலாவது ஜுமுராவை மதரசா அமானியாவிலே 1976 அங்கே சென்று படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. என்னுடைய ஆசிரியர்கள் அந்த நேரத்தில் மிகச்சிறந்த ஆசிரியர்கள் அங்கே பணி செய்து கொண்டிருந்தார்கள். மேட்டுப்பாளையம் மௌலானா இஸ்மாயில் நூரி ஹசரத் அவர்கள், மேலப்பாளையம் இப்ராஹிம் அஜாம் ஹாஃபிஸ் ஆலிம் அவர்களும் எனக்கு அந்த நேரத்தில் உஸ்தாதாக இருந்தார்கள். 1977 அல்ஃபியா பாடம், அந்த பாடங்கள் எல்லாம் அரபி கிராமர், அந்த நேரத்தில் நாம் மனப்பாடம் செய்த பாடங்கள் எல்லாம் இன்று வரை ஞாபகம் இருக்கிறது. அந்தளவுக்கு எங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்திலே ரொம்ப தர்பியத் செய்து நம்முடைய மேலப்பாளையம் இப்ராஹிம் அஜாம் ஹசரத் அவர்கள் அல்லாஹ் தஆலா அவருடைய ஹயாத்தை நிலமாக்கி வைப்பானாக இன்னும் சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஃபியா அவர்களிடத்திலே நாம் அந்த நேரத்தில் ஓதினோம். அந்த கசிதாக்கள், அந்த பாடல்கள் எல்லாம் இன்றும் நமக்கு அது ஞாபகத்தில் இருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய ஆரம்பகால படிப்பு என்பது 1ஆம் வகுப்பிலிருந்து 3ஆம் வகுப்பு வரை, அதாவது 1ஆம் ஜுமுரத்துல் ஊலாவிலிருந்து ஜுமுரத்து சாலிசா வரைக்கும் நம்ம மதரசா அல்லாமானியாவில் ஓதக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதுதான் என் அல்ஃபியாவை பற்றி சொல்லும்போது சொல்வார்கள், உங்களுக்கெல்லாம் தெரியும்,
முன்பின் பார் மழல் அஃப்கார் என்று சொல்வார்கள். இந்த அல்பியாவுடைய மத்தன் அதனுடைய தலைப்பு ஒரு நேராக இருக்கும். அதனுடைய விரிவுரைகள் அப்படி தலைமுத்திர திருப்பி திருப்பி பார்க்க வேண்டும். ஒரு காடி ஓட்டுற ஃபீலிங் வரும் அந்த பாடம் நடக்கும் போது. ஆனால் அந்த கிதாபு வந்து படிக்கிற காலத்திலேயே புரிவது அவ்வளவு சிரமம். இருந்தாலும் அது இன்றைய வரைக்கும் உங்களுக்கு பசுமையாக நினைவு இருக்கிறது என்று சொல்கிறீர்கள் சொன்னால், அதை ஓதி கொடுத்தவர்களுடைய அந்தஸ்து தான் என்ன, அதை நீங்கள் எவ்வளவு ஆர்வத்தோடு பயின்றிருப்பீர்கள் என்பது எனக்கு புரிகிறது. அலமதுல்லா அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அல்ஃபியாங்கிறது வந்து ஒரு கிராமரை சொல்லித்தரக்கூடிய அழகான பாடல் வரிகள்லேயே கிராமரை அழகாக சொல்லித்தரும். அல்லாஹ் ஒடுக்கிறவினால ஹசத்துமார்கிட்ட ஓதுன அந்த பறக்கத்தினால துவா பறக்கத்தினால நான் பிறகு மதரசாவில் பேராசிரியராக பணி செய்யக்கூடிய நேரத்தில் அதே அல்ஃபியாவை பாடமாக நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் அல்லாஹ் எல்லாம் எனக்கு வழங்கியிருக்கேன். பாடமாக நடத்தி பிள்ளைகளுக்கு நல்ல அந்த அரபி இலக்கணத்தை இலக்கியத்தை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. இது முழுக்க முழுக்க உஸ்தாதுமார்களுடைய துவாவும் அவர்கள் எங்கள் மீது எடுத்துக்கொண்ட அந்த அக்கறையும் தான் அதற்கு காரணம் என்று நான் இந்த நேரத்தில் சொல்லி அவர்களுக்காக நான் துவாச்சியை கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கடுத்து இது வந்து ஆரம்ப கல்வியை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னீர்கள், ரொம்ப சுவாரஸ்யமாக போய் கொண்டிருக்கிறது. மேற்படிப்புக்காக அதை தொடர்ந்து எங்கு சென்றீர்கள், யாரிடத்தில் பயின்றீர்கள்? அல்ஹம்துலில்லா 3.5 வருட காலம் கிராமர் அங்கே நாம் பயின்று 4வது ஆண்டு படிப்பதற்காக தமிழ்நாட்டிலேயே பிரபலியமான ஒரு அரபி மதரசா ஜாமியா மதரசா மன்பவுல் அன்வார் லால்பேட்டை என்று சொன்னாலே உலகமெங்கும் மக்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி இருப்பது மதரசா மன்பவுல் அன்வார். இந்த மதரசா மன்பவுல் அன்வாரிலே பயின்ற ஆலி உலமாக்கள் உலகமெங்கும் அல்லாஹ்வுடைய தீனை பறைசாட்டி கொண்டிருக்கிறார்கள், தீனை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் உலக மக்களுடைய துவாக்கள் எல்லாம் அந்த லால்பேட்டை மக்களுக்கும் அந்த ஹசரத்மார்களுக்கும் உஸ்தாத்மார்களுக்கும் அது சதக்கத்தின் ஜாரியாவாக சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்ல விஷயம். மதரசா லால்பேட்டையிலே ஓதியவர்கள் உலகமெங்கும் இருக்கிறார்கள் என்பது ஒரு விஷயம். மதரசா லால்பேட்டையினுடைய அந்த பெயர் வந்து உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் பள்ளிகளிலெல்லாம் நிறைந்து கிடைக்கிறது. காரணம் அவுகாத் சலாத் தொழுகை அட்டவணை, அந்த மதரசா தயாரித்து கொடுத்த தொழுகை அட்டவணை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் அதிகமான பள்ளிகளில் அது தொங்கிக் கொண்டிருக்கிறது. அது மறக்க முடியாத ஒரு மதரசா தான், மகத்தான சேவை. நான் மன்பவுல் அன்வாரை செல்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் என்னுடைய மாமு மரியாதைக்குரிய மருகம் முகமது சலாஹுதீன் அலி ஃபாசில் மன்பை அவர்கள். அவர்கள் தான் அந்த மதரசாவிலே ஓதி ஃபாசியில் பட்டம் பெற்று மிகச்சிறந்த சேவை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் தான் என்னை அழைத்து கொண்டு லால்பேட்டை சென்று அங்கே ஓதலாம் என்று என்னை 4வது ஜும்ராவுக்கு அதாவது 4வது வகுப்பிற்கு அங்கே அழைத்து சென்றார்கள். உண்மையிலேயே லால்பேட்டை மதரசாவுக்கு நாம் செல்கிறோம் என்ற ஒரு அச்சம் நமக்கு இருந்தது. ஒரு பெரிய ஜாமியாவுக்கு போகிறோம், ஒரு பெரிய பல்கலைக்கழகத்துக்கு போகிறோம், அந்த பயம் இருந்தது நமக்கு. எப்படி நாம் அதிலே போய் சேர்ந்து எப்படி படிப்பது, எங்கள் ஊரிலிருந்து ஏறக்குறைய ஒரு 300 கிலோமீட்டர் அது தூரம் இருக்கும், எப்படி அவ்வளோ தூரத்தில் போய் நாம் படிப்பது என்ற யோசனை நமக்கு இருந்தது. இருந்தாலும் ஏற்கனவே நம்முடைய மாமு சலாஹுதீன் ஆலிம் அவர்கள் அங்கே ஓதிய காரணத்தினால் அவர்களுக்கு அங்கே நிறைய பழக்கங்கள் இருந்ததுனால என்னை கூட்டிகிட்டு அவங்க போனாங்க. அந்த லால்பேட்டைக்கு நான் முதலாவது போகக்கூடிய அந்த அந்த சூழ்நிலை இருக்கிறத அது இன்ன வரைக்கும் என்னால் அது மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை என்று தான் சொல்லணும். 1979 நான் அங்கே போக போகும்போது லால்பேட்டை இன்று நல்ல பிரபலியமாக நல்ல ஃபேமஸாக நிறைய டவுனாக போச்சு. ஆனால் அந்த காலத்தில் கொஞ்சம் ஆரம்ப காலம் டவுன் அவ்வளோ இல்லை, கொஞ்சம் ஊருடைய எல்லையை தாண்டி தான் வந்து டவுனுக்குள்ளே போகணும். பஸ் ஸ்டாப்லாம் வந்து கொஞ்சம் சரிசாக தான் இருந்துச்சு. அப்போ நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் போகும்போது சிதம்பரத்தில் போய் இறங்கி சிதம்பரத்தில் இருந்து லால்பேட்டைக்கு பஸ் எடுத்து போனோம். போகும்போது நாங்கள் லால்பேட்டையில் இறங்க போகும்போது ராத்திரி 8:30 இருக்கும், 8:30. அந்த 8:30 கையில் பெட்டி மதரசாவில் ஓதுறதுக்கு கையில் ஜாமான்கள் ஒரு பெட்டி மாமா அவர்களுடைய சூட் கேஸு வச்சுக்கிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் பஸ்ஸை விட்டு இறங்கி அந்த வயக்காட்டு வழியாக நடந்து போகிறோம். அப்படி போயிட்டு இருக்க போகும்போது 2 பக்கம் வயல், ஆனால் அந்த இரவு நேரத்தில் போகும்போது அந்த பூச்சிகளுடைய சத்தம் அப்படியே நம்ம வந்து அப்படியே இருந்துகிட்டே இருந்துச்சு. சவுண்டு இருந்துகிட்டே இருந்தது, இரவுனுடைய அந்த வயக்காட்டில் வரக்கூடிய அந்த சப்தங்கள் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. உண்மையிலே அது வந்து ரம்யமான ஒரு நிலைன்னு சொல்லணும். அப்போ நாங்கள் நேராக பள்ளிவாசலுக்கு வந்துட்டோம்ல, பள்ளிவாசல் வந்து லால்சான் பெரிய பள்ளிவாசல் மதரசாவுக்கு ஏற்றாமல் ஒரு பெரிய பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசலில் போய் பெட்டியெல்லாம் வச்சுட்டு ஒது செஞ்சுட்டு நாங்கள் மகரிபையும் இஷாவையும் நாங்கள் தொழுதுட்டு மதரசாவில் பெட்டியெல்லாம் வச்சுட்டு பள்ளியில் வந்து படுத்துட்டோம். அதிகாலை சுபு தொழுகைக்கு பிறகு மதரசாவுக்கு நான் தஃப்தார் பண்ண போகணும். அப்போ நான் சேரக்கூடிய அந்த காலகட்டத்திலே அந்த லால்பேட்டை மதரசா மன்பவுல் அன்வாரில் வந்து நாசிரா இருந்தவங்க வந்து ஷேகுல் ஹதீஸ் அதாவது வந்து அப்போ இருந்தாங்க மௌலானா மருகும் ஜக்கரியா ஹசரத் கிப்லா அவர்கள். உண்மையிலேயே அவருடைய வாழ்க்கையில் நான் அடிக்கடி சொல்வதுண்டு, நடமாடும் வழியாக அவருடைய வாழ்க்கை இருந்தது. அவருடைய ஹயாத்து பூரா ஒரு பெரிய ஒரு விலாயத்தை பற்றி ஒரு வழிமா ஒரு வழி இடத்துல ஓதின நன்மை தான் நமக்கு கிடச்சிருக்கு, பெரிய பாக்கியம். அவங்க தான் அப்போ வந்து நாசிரா இருந்தாங்க. அவருடைய துணை நாசிராக துணை பிரின்ஸிபலாக இருந்தவங்க பஹருல் உலூம் அதாவது வந்து கல்வியின் கடன் என்று அவர்களுக்கு பட்டம் மௌலானா அல்மருகும் முகமது இப்ராஹிம் ஹசரத் அவர்கள். எந்த அளவுக்கு பெரிய கல்வி கடன் சொன்னால் ஒரு 1.5 மணி நேரம் பேசுனாங்கன்னு சொன்னால் அதில் குறைஞ்சது ஒரு 50-60 ஹதீஸ் ஆயத்தோடு ரிவாயத்தோடு பேசுவாங்க. குறிப்பே இல்லாமல் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா குறிப்பே இல்லாமல் வந்து அப்படியே வலிதா கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும்.
அதனால தான் அவருக்கு பேர் வந்து பஹருல் உலூம், அதாவது வந்து கல்வி கடல் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை அந்த நேரத்தில் கொடுத்துருந்தாங்க. கடல் அலை தொடர்ந்து அப்படியே அப்படி எப்படி வந்து அப்படியே பொங்கி வருகிறது, கடலுடைய அலைகள் எப்படி நிற்காமல் அடிக்கிறத வந்துட்டு இருக்கிறதோ, பாம்பூசி சொல்றது போல லஹா மஹானின் கமௌஜில் பஹரி ஃபி மததில் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி கடலுடைய அலைகள் வந்து கொண்டிருப்பது போல் அவருடைய வாயிலிருந்து ஹதீஸ் வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோ பெரிய ஒரு சிறப்பான ஒரு மேதை என்று தான் சொல்ல வேண்டும். அப்போ அவங்க தான் துணை நாசராக இருக்கிறாங்க. காலை 8:30 நாங்கள் முதல் யாரை போய் பார்க்கணும்னு சொன்னால் துணை நாசரை தான் போய் பார்க்குறோம். அப்போ போய் சலாம் சொல்லிட்டு ஒரு ரெண்டு அசத்து முன்னால் போய் உட்காந்துருக்கோம். பெரும்பாலும் அந்த நேரத்தில் நாங்கள் எப்படின்னு சொன்னால் அசத்துமார்களுக்கு முன்னால் வந்து சமண மோட்டெலாம் உட்கார முடியாது, சமண மோட்டு உட்கார மனசு வராது. காலை எப்படி தொழுகையில் உட்காந்துருக்குறோமோ அதே மாதிரி காலை மடக்கி போட்டுதான் அங்கே வந்து தஹியத்துடைய இருப்பில் தான் அங்கே உட்காந்து சலாம் சொல்லிட்டு முசாபா செஞ்சுட்டு அங்கே உட்காந்துருக்குறோம். அப்போ அசத்து கேட்டாங்க எங்கள் மாமா சலாதி மாமிட்ட யார் இதுன்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னால் மருமகன் எங்கே ஓதுனாங்கன்னு கேட்டால் 3 வருஷம் அங்கே பக்கத்தில் இருக்கிற மதரசாவில் ஓதுனாங்க. இப்போ 4வது முறாவுக்கு தஃசீர் ஹதீஸ் படிக்கிறதுக்காக இங்கே வந்து சேர்க்க வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ எப்படின்னு சொன்னால் வந்து ஒரு மதரசாவிலேருந்து இன்னொரு மதரசாவில் போய் சேர்றதாருன்னு சொன்னால் அந்த பழைய சர்டிஃபிகேட் ஒன்று காட்டணும், அல்லது ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, ஒரு பரீட்சை வைப்பாங்க. நம்ம 3 வருஷம் ஒழுங்காக படிச்சிருக்கோமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஒரு பரீட்சை ஒன்று வைப்பாங்க. அந்த பரீட்சையில் நம்ம தேர்னாத்தான் திரும்ப நம்ம என்ன செய்யலாம், அந்த 4வது வகுப்புக்கு வந்து கண்டினியூ பண்ண முடியும். அதில் தேர்தலின்னு சொன்னால் திரும்ப 3வது ஒரு படித்தது தான் திரும்ப வந்து அதை கண்டினியூ பண்ண முடியும். அப்படி ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் இருந்தது, இப்போ இருக்குது, எல்லா இடங்களும் இருக்குது. ஹசரத் சொன்னாங்க பெரிய ஹசரத்து வெக்கரிய ஹசரத் ரம்தா அலி அவங்க வந்துட்டாங்க, நீங்கள் மேலே ஆஃபீஸில் போய் அவங்கள்ட்ட போய் அறிமுகம் பண்ணி அவங்க யார்கிட்ட எக்ஸாம் கொடுக்க சொல்கிறாலோ ஒரு தாள் எழுதி தருவாங்க, அவங்கள்ட்ட போய் எக்ஸாம் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு மேலே போயிட்டோம். மேலே போய் ஹசரத் அவங்க இருந்தாங்க, ரூமில் இருந்தாங்க, சலாம் சொல்லிட்டு சார் சாஜின் கை உட்காந்துருந்தோம். ஹசர் சொன்னாங்க சரி பரவாயில்ல நீங்கள் வந்து பரிச்சை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு எழுதி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். அப்போ அந்த சிலிப்பில் எழுதி தந்தாங்க மௌலானா பஹருல் உலூம் இப்ராஹிம் ஹசரத்து எழுதி தந்துட்டா, அவங்கள்ட்ட போய் எக்ஸாம் கொடுத்துருவாங்க அப்படின்னு கடலை போய் சந்திங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கையெல்லாம் ஏற்கனவே சந்தித்ததே ஒரு பயத்தில் சந்திச்சுட்டு இருந்தோம், கைகாலெலாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கீழே நாங்கள் வரும்போது மாணவர்கள்லாம் ஏற்று வர்றாங்க, என்ன செய்து யார் இன்னைக்கு இம்திஹான் உங்களுக்குன்னு கேட்குறா, எக்ஸாம் யார்கிட்ட போட்டிருக்கு அப்படின்ட்டு. அப்போ எங்கள் மாமா சொன்னால் பஹருல் உலூம் இப்ராஹிம் ஹசரத் சொல்ல போச்சா அப்படின்னு சொல்லிட்டா, ஏன்னு சொன்னால் அவள் அதாவது அவள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வந்து அந்த எம்ஜிஆங்கிற வந்து பரிச்சைங்கிற வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அவள் கேட்குற கேள்விக்கு வந்து நம்மளால் பதில் சொல்ல முடியாது, நீங்கள் திரும்ப 3வது வகுப்பு தான் 4வது வகுப்புங்க நீங்கள் போக முடியாது தேர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்று சந்திக்கிறாருக்கு போகிற அதை தான் சொல்லுது. அதுவே நமக்கு ஒரு பெரிய பலகீனமாக போச்சு. இதில் ஒரு என்ன ஒரு முக்கியமான ஒரு மோட்டிவேஷன் என்னென்னு சொன்னால், ஒரு சாதனை அதாவது ஒரு நல்ல ஒரு காரியத்தை செய்கிறதுக்காக போயிட்டு இருக்க போகும்போது சந்திக்கிறாருக்க நல்லா சொல்லணும், முக்கியமான போகிறீங்க நல்லா வெற்றியோட வாங்க நல்லா சந்தி நல்லா பறிச்சு விடுங்க நல்லா நீங்கள் நல்லா சிறப்பாக வருவீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு தைரியமாக இருக்குது. அங்கேயே போகிறீங்க முடிஞ்சு அவ்வளோதான், ஏன்னா நீங்கள் வந்து தோற்று போயிடுவீங்க, உங்களுக்கு வந்து இது திரும்ப 3வது வகுப்பு தான் கிடைக்கும், ஏன்னா அசத்து ரொம்ப முத்தியான வந்து எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், யாருமே இது வரைக்கும் போனாலுக்கெல்லாம் வந்து ரொம்ப கல்வியில் சிறந்தவங்க தான் மேற்படிப்புக்கு போக முடியும் அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே நம்ம கூட கொஞ்சம் வந்து மனசு கவலையாக போயிடுச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல ஒரு துடிச்ச தானே சின்ன வயசுலேயே, அதோடு போய் சலாம் சொல்லிட்டு உட்காந்தேன். என்னப்பான்னு கேட்டாங்க, உங்கள்கிட்ட தான் பரீட்சை போட்டிருக்கீங்கன்னு சொன்னோம். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அல்ஃபியாவை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அல்ஃபியான்னு சொன்னால் நம்ம பின்னாடி பேசிட்டோமோ அந்த கிராமர் அரபி. அப்போ அல்ஃபியாவை எடுத்துகிட்டு வந்தவுடனே படிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பக்கத்து எடுத்து ஒரு பைத்தை படித்தேன், படிச்சுட்டு தர்ஜுமா செய்யுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு அர்த்தம் சொல்லுங்கள், அதுக்கு உண்டான விளக்கங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சுபஹானல்ல அல்லாஹ் மகா பரிவேன் என்னன்னு தெரியல, நான் பரீட்சைக்காக நான் தேர்ந்தெடுத்து போகும்போது அல்ஃபியாவில் அந்த பைத்தை தான் பார்த்துட்டு போனேன். அது கேட்டாங்க சரி நல்லா சொல்லியிருக்கிறீங்க, எப்படி திரும்ப 3வது வகுப்பை படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால், 3வது வகுப்பு படிக்கிறீங்களா இல்லை 4வது வகுப்பு உங்களால் முயற்சி பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் 3வது வகுப்பு ஓரளவுக்கு உங்கள் துவாபரகத்தில் படிச்சுட்டேன், ஆனால் இருந்தாலும் 4வது வகுப்பில் நான் வந்து இன்ஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் உற்சாகம் பண்ணி இன்னும் கொஞ்சம் நான் முயற்சி பண்ணி திறமையாக நான் வந்து படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற சில விளக்கங்கள் பேசிகிட்டே இருந்தாங்க. அதுக்கு அப்போ எங்கள் மாவட்ட பக்கத்தில் உட்காந்து மற்றப்பட்ட விவரங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது கடைசியில் ஒரு தாளில் வந்து ரிசல்ட்டு அவங்க தான் எழுதுறாங்க, தாளில் வந்து ரிசல்ட் எழுதுறாங்க, தாளில் எழுதி மடித்து அசத்துக்கிட்ட வந்து பேரை போட்டு நீங்கள் பெரியவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுங்க அவங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க. சொல்லலை நம்மளை வந்து நீங்கள் வந்து உங்களை நான் ரிசல்ட் என்னன்னு சொல்லலை, உங்களை நான் பாஸ் பண்ணிட்டேன்னா சொல்லலை, இதை போய் நீங்கள் வந்து அவங்க பிரின்ஸிபால்கிட்ட போய் கொடுங்கன்னு சொல்லிட்டு மடக்கி தந்துட்டாங்க. அதாவது பாருங்கள் அந்த பசுமையான நினைவு இன்னமும் இருக்குது பாருங்கள், நம்ம எப்படி போனோம் எப்படி சேர்ந்தோம் அப்படின்னு. அப்போ வந்து அந்த தாளை கொண்டு போய் பெரியாசத்துட்ட
பிரின்ஸ்பால்கிட்ட போய் கொடுத்தோம். கொடுத்துட்டு எங்கள் மாமா உட்காந்து பேசிகிட்டு இருந்தா, நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்போ அவங்க பார்த்துட்டு அதை பிரித்து பார்த்தாங்க. பிரித்து பார்த்தா அது என்ன எழுதிச்சுன்னு சொன்னால், அது ஜும்ரத்து ராபியாக்கி லாயக்கு ஹேண்ட் எழுதிக்கு. அதாவது நாலாவது ஜும்ராவுக்கு இவங்க வந்து தகுதி அப்படின்னு சொல்லிட்டு அஜத் வந்து எழுதி சைன் பண்ணி கொடுத்துருந்தா சுபஹானல்லாஹ். அதோட அஜத்து பார்த்தே சிரிச்சாங்க. பெரிய அஜத்து, என்னப்பா இப்ராஹிம் அஜத் வந்து கஷ்டம்ல அவட்ட வந்து நீ பரிச்சயம் எடுத்து வர்றது, உனக்கு வந்து லாய்க்கு ஹேண்ட் எழுதிட்டாயில அப்படின்னு சொல்லிட்டு. அல்லாஹ் மகாபரியா அவருடைய துவா பறக்கத்தினால அல்லாஹ் நம்மளை இதுவரைக்கும் லாயக்கு ஆக்கி வச்சிருக்கிறான்டா. மிகப்பெரிய ஒரு, அதாவது வந்து அதுக்கு அதாவது பதில் சொல்ல முடியாத ஒரு வார்த்தைகள் தான் அந்த வார்த்தைகள். அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஏழு கடலை தாண்டி போய் அங்கே ஒரு பொக்கிஷம் இருக்கு, அதை எடுத்துட்டு வாங்க, எடுத்துட்டு வந்தால் மாவீரன் அப்படின்னு கதைகளெல்லாம் வரும். நீங்கள் பஹருல் உலும்ங்கிற ஒரு கடலையே சந்தித்து ஒரு வெற்றியை வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னால் உண்மையிலே மதரசாவே உங்களை பார்த்து பிரமிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நிச்சயமாக. அதாவது எப்படி அந்த எக்ஸாமில் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு பதிலை நம்ம வாங்கிட்டு வந்தது ஒரு பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய கிருபை, நம்முடைய மூதாதையருடைய துவாபரக்கத்து அப்படி தான் சொல்லணும். மத்தா எங்கள் பாட்டனாருடைய அந்த துவாபரக்கத்தை அப்படி தான் சொல்லணும். அந்த வயலில் நாங்கள் அப்படி தான் நான் வந்து ஜாமியா மன்பூல் அன்வாரில் வந்து நாலாவது ஜும்ராவுக்கு முத முத நான் அங்கே சேர்ந்தேன். நான் அங்கே சேர்ந்து படிச்சுட்டு இருக்க போகும்போது மிகச்சிறந்த ஆசிரியர் பெருமக்கள் அங்கே இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால் இப்போயும் நல்ல சிறந்த ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. நான் 1978 ஓத போகும்போது வந்து சிறந்த ஆசிரியர் இருந்தாங்க. இப்ராஹிம் சித் இருந்தாங்க. அப்புறம் வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய எங்களுடைய வாப்பா, நாங்கள் வாப்பான்னு தான் சொல்லுவோம், அத்தான் தான் சொல்லுவோம், அஷ்ரஃபுல் வாயிலி அவளுக்கு பேர். அந்த காலத்தில் கொடுத்த பேர் அஷ்ரஃபுல் வாயுதீன். இப்போ ஷேவுல் ஹதீஸும் கொடுத்துருக்குறாங்க. அஷ்ரஃபுல் வாயுதீன் ஏ அப்துல் ரஹ்மான் ஹசரத் அப்துல்லாஹி. அவங்க இப்போவும் நல்லா உடைக்கிறவினால சிறப்பாக அந்த மதரசாவில் ஜாமியாவில் பண்ணி இருக்க முடியாது. அதாவது வந்து அஷ்ரஃபுல் வாயிலின் அப்படிங்கிற ஒரு பட்டம் அவளுக்கு இருக்குது. அப்புறம் அதாவது வந்து ரொம்ப பயான் வந்து ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப ஆணித்தரமாகவும் பேசுவாங்க. அசத்தவங்க வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. உண்மையிலே எங்களுக்கு வந்து ஒரு ஆசிரிய தந்தைன்னு சொல்லுமா இல்லையா, ஆசிரிய தந்தை என்ற அந்த வார்த்தையில் வந்து அந்த ஆசிரியருங்கிற ஒட்டுப்படி தந்தை தான். இதுவரைக்கும் வாப்பா பிள்ளையதாகவாது நாங்கள் வந்து இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கிறோம். எத்தனையோ பிள்ளைகள் வந்து அவங்கள வந்து இன்னும் வாப்பான் தான் அத்தான் தான் அழைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு எல்முக்கு சொந்தக்காரர் மூலானா ஏ அப்துல் ரஹ்மான் அசர்த்தி மிஸ்பாஹி ஆலிம் அவருங்க. அல்லாஹ் அவருக்கு இன்னும் நீண்ட ஹயாத்தை கொடுக்கணும், இன்னும் சிறந்த மார்க்க சேவையாற்றணும், அந்த மதரசாவுக்கு அவங்க மூலமாக இன்னும் நிறைய சிறப்புகள் வரணும் அப்படிங்கிறத எங்களுடைய ஆசை. அவங்களும் அங்கே உஸ்தாதாக இருந்தாங்க. அப்புறம் நீங்கள் சொன்னீங்களா இல்லையா, உலகம் எங்கும் பள்ளிவாசலில் வந்து அவுகாத்து சலாத் தொழுகையினுடைய நேரங்கள் லால்பட்டை மதரசாவுடைய படம் போட்டு எல்லா பள்ளிவாசலையும் போட்டிருக்கேன். அந்த அவுகாத்து சலாத் வந்து இந்த மதரசாவுடைய பாணி ஹசரத் இருந்தாங்க, ஹசரத் அமானி ஹசரத் அம்துலாலி அவங்க தான். ஆமாம், அவங்க தான் மதரசாவுடைய பாணி ஹசரத். அப்படிதான் எனக்கு தெரியுது. அவங்க முந்தி எவ்வளோ பெரிய உசாமார்கள் பெரியவங்க இருந்தாங்க அப்படிங்கிறது வரலாற்று எனக்கு வந்து ஒன்றும் நான் படிக்கலை. ஆமாம், அமானி ஹசரத் அம்துலாலி தான் வந்து நாசிரா அவங்க அதுக்கு முந்தி இருந்திருக்கிறாங்க. அந்த பிரின்ஸ்பாலா அதாவது அப்துல்லா ஹசரத்துக்கு முன்பதாக அவங்கள்ட்ட தான் நிறைய ஆலிம்கள் சிறப்புக்குரிய ஆலிம்கள்லாம் ஓதியிருக்கிறாங்க. அப்போ அவங்ககிட்ட ஓதுனவங்க தான் மரியாதைக்குரிய மருகும் ஷேக் முகமது அசர்த்தவங்க நாச்சிபுலம். அவங்க ஒரு பெரிய சீதேவி. இந்த அதாவது வந்து இந்த ஃபல்சஃபா ஃபலக்கு சம்மந்தப்பட்ட பாடங்க, வானசாஸ்திரம் சம்மந்தப்பட்ட அந்த ஃபல்சஃபா ஃபலக்கில் வந்து ஹசரத் ரொம்ப கட்டிக்காரவங்க. மானிய ரம்துல்லாலிட்ட வந்து அவங்க கற்றுக்கிட்டதுனால அவங்ககிட்ட தான் அந்த பாடங்கள்லாம் போடப்பட்டிருங்க. இன்றைக்கு இந்த ஃபலக்குன்னு சொல்லக்கூடிய வானசாஸ்திரத்தை முழுமையாக தெரிந்த நிபுணர்கள் மிக குறைவு, விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறார்கள். அதில் இவங்க ஒரு ஆள் சொன்னது அதை வந்து ரொம்ப அதில் சிறப்பாக இருந்தாங்க. அதனால் வந்து இந்த அஃப்லாக் அப்படிங்கிற பாடம் வந்து அவங்கள்ட்ட தான் படிக்கணும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு இது. அசத்து அவங்களுடைய தோற்றத்தை பார்த்தாவே நமக்கு வந்து ஒரு கம்பீரம் தெரியும். அதாவது ஷேக் அசத் மருத்துவ நாச்சிகள் அவங்க சொந்தவர், அவங்களுடைய அந்த கம்பீரமான அந்த தோற்றத்தை பார்த்தாவே நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு மரியாதை கலந்த ஒரு அச்சம் இருக்கும். அசத்து அவங்க வந்து மதரசாவிலேருந்து ஒரு ஏறக்குறைய ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் அவங்க வீடு இருந்துச்சு. அங்கேருந்து அவங்க வந்து மதரசாவுக்கு வர்ற அந்த அழகு இருக்குத அதை பார்த்தாவே சுபஹானல்லாஹ் ஒரு கம்பீரமும் அந்த அதாவது வழிமாறுகள் நடந்து வரக்கூடிய அந்த பூ போன்ற அந்த பாதையாக தான் அந்த லால்பட்டையினுடைய வீதிகள் எல்லாம் வந்து அன்றைக்கு இருந்துச்சு. அதனால் இன்றைக்கு இருக்குது, நிறைய சீதவியெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அசத் அவங்க வந்து ஜும்மாவுக்கு வந்தாங்கன்னு சொன்னால் அவ்வளோ ரோஸ் தலப்பாக கட்டி கோட்டு போட்டு கொடை பிடிச்சி வருவாங்க. அங்கேருந்து அவங்க வீட்டிலேருந்து அது பள்ளியாசத்தில் வருவாங்க. இந்த லால்ஹான் பள்ளிக்கு தான் அவங்க தொழு வருவாங்க. அதை பார்த்தாவே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியும் ஒரு பெரிய சந்தோஷம். அதாவது வந்து ஒரு எல்மு கடல் அப்படியே வந்து அப்படியே நடந்து வர்றது மாதிரி இருக்கும்.
அவங்களும் அந்த நேரத்தில் உஸ்தாதாக இருந்தாங்க. அவங்கள்ட்ட தான் அந்த நாலாவது சுமராவில் நாங்கள் வந்து நஃபாயுசில் இருத்தலியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கித்தாபு வந்து அவர்கிட்ட நாங்கள் ஓதணும். அது ஓத போகும்போது ரொம்ப ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னால் வந்து மூலனா அசத் வந்து ஒரு நாலு வரியை படிப்பாங்க. ஒரு நாலு வரியை படித்து நாலாவது வரியினுடைய கடைசியிலிருந்து அப்படியே தர்ஜுமா வரும். சரி, ஒரு நாலு வரியை படிச்சுட்டு அதுக்கு தர்ஜுமா அதுக்கு விளக்கம் எங்கேருந்து வரான்னு சொன்னால் ஆரம்பத்துலேருந்து வராது, ஹபர்லேருந்து வரும். இங்கேருந்து இங்கே நாலாவது வரி வரியினுடைய கடைசியில் வந்து அப்படியே வந்து வந்து அப்படியே முதலாவது வரைக்கும் வந்துடும். ஏன்னா அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு தர்ஜுமாவும் விளக்கமும் அசத்து அவங்க செய்வாங்க. இன்னும் அவங்கள பற்றி நிறைய சொல்லலாம். வயசில் இருந்ததுங்கிற தர்க்கக்கலையை வந்து பாடத்தை எடுத்து நடத்துறதே பெரிய விஷயம், பெரிய விஷயம். அதுலேயும் இப்படி ஒரு வித்தியாசமான முறையில் ரொம்ப மாணவர்களுக்கு புரிகிற விஷயத்தில் விதத்தில் ஆமாம் நடத்துவது என்பது ரொம்ப பெரிய திறமை இருந்தால் தான் நடத்த முடியும். ஆமாம், அசத்துடைய ஒரு கிளாஸுக்கு நம்ம போகிறோம்னு சொல்லிட்டோன்னா வந்து மலைனா அசத்து வந்து ரொம்ப பேச மாட்டார். கிளாஸில் பாடத்துக்கு போயிட்டோன்னு சொன்னால் சலாம் சொன்னால் சலாம் வலைக்கம் ஹசரத், வலைக்கம் சலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஏதாவது நம்ம சொன்னோம்னு சொன்னால் அவங்கள்ட்டேருந்து வர்ற அந்த வார்த்தை எல்லாம் தெரியுமா, ஜி ஜி அதான் சொல்லுவாங்க. வேறு எழுத்து வார்த்தைகள்லாம் பேச மாட்டாங்க. ஹசரத் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, ஜி இப்படி தான் சொல்லுவாங்க. இந்த பாடத்தில் எப்படி இருக்கு ஜி ஜின்னா அந்த உருது பாஷையில் வந்து எப்படி தானே. ஆமாம், அறிவு முழுமை அடைந்தவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள். ஆமாம், குறைந்த வார்த்தையிலே நிறைவான கருத்தை தந்து விடுவார்கள். நிச்சயமாக நிச்சயமாக, ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இப்போ உள்ள காலத்தில் வந்து நான் அடிக்கடி சொல்வதுண்டு, குறைவாக பேசுங்க, நிறைஞ்ச விளக்கத்தை கொடுங்க மக்களுக்கு. பெரிய லெவலில் மணிக்கணக்கில் பேசி மக்களுடைய நேரங்கள் வந்து இதாக்கிற அளவுக்கு குறைவான நேரத்தில் பேசி நிறைந்த கருத்துக்களை மக்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல இடங்களில் சொல்லுவதுண்டு. அந்த அடிப்படையில் தான் இப்போ நம்ம வந்து வெள்ளிதோறும் வாழ்க்கை சிந்தனை அப்படிங்கிற ஒரு தலைப்பை புதுசாக இப்போ ஆரம்பிச்சிருக்கு. அதாவது வந்து யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் பத்து பத்து நிமிஷம் அதை பேசிட்டு வர்றோம். காரணம் என்னென்னு சொன்னால் வந்து இந்த லாக்டவுனில் வந்து எல்லாருமே மதரசாவுக்கு எங்கேயும் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுனால தொடர்ச்சியாக நம்மளுடைய பயான்கள் கிளாஸ்கள்லாம் இருந்துகிட்ருக்கோம் எப்போதுமே. அதை நம்ம செய்ய முடியாமல் வீட்டிலையே நம்ம இருந்ததுனால இது மாதிரி ஒரு வாய்ப்பை செய்வோமே அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கி நம்ம வெள்ளிதோறும் வாழ்க்கை சிந்தனை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு பத்து பத்து நிமிஷம் ஒரு முக்கியமான செய்தியில் வந்து நம்ம எடுத்து சொல்லிட்டு வர்றோம். நானும் அதை கேட்டேன். நிறைய அந்த பதிவுகளை கேட்ட மக்களும் நிறைய பேர் சொன்னாங்க. என்னன்னு சொன்னால், இன்றைக்கி வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, உணவு உடை மக்களுடைய பழக்க வழக்கம் நடைமுறை இதெல்லாம் இன்றைக்கி தேவையான ஒரு விஷயங்களை வந்து ரொம்ப சுருக்கமான முறையில் அழகான முறையில் உஸ்தாத் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறாங்க. நிறைய மக்கள் நம்ம ஏரியா மக்களே சொல்லியிருக்கிறாங்க. இன்ஷால்லாஹ் அந்த பணி தொடர வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்திக்கிறோம். இன்ஷால்லாஹ் ஆமீன். விரைவில் எதிர்பாருங்கள்.